Hi friends, welcome to SS Kiri channel. நம்ம சேனலில் மீதமான இட்லியை எப்படி ருசியாக சாப்பிட வைக்கிறது குழந்தைகளை நம்மளும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இட்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடை சட்டி வச்சுருக்கு, அதில் ஆயில் ஊற்றிருக்கு, எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு, நம்ம போட்டு எடுக்கலாம் பாருங்க, உருளைக்கிழங்கு இட்லி மாதிரி ஆயிடுச்சு. மிளகாத்தூள் உப்பு போடலாம், லைட்டாக உப்பு, ஏன்னா அதில் நம்மளுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் போட்டுக்கலாம். காரம் இருக்காது இல்லையா, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலர் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சும்மாவே கூட சாப்பிட்லாம். நீங்கள் மிளகாத்தூளும் உப்பையும் தூவி கொடுத்து சாப்பிட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நெய் இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்டா குழந்தைய விரும்பி சாப்பிடும். பழைய வீட்லேயும் நம்ம வீட்டில் தீர்ந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். பாருங்கள், பொறிச்சு வச்ச இட்லி அதிலையே பொறிச்சிருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக மறு மறுன்னு இருக்கும் பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும். பவுண்டு கேட்குதுங்களா, அதனால் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்.